வணக்கம். டா நியூஸ் அட் 9 செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ்ப்பாணத்தில் தேசிய மக்கள் சக்தியினருக்கும் தமிழரசு கட்சியினருக்கும் இடையில் விசேட சந்திப்பு. ரயில் சேவையை சிறந்த முறையில் முன்னெடுக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கவில்லை என ரயில் தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு குற்றச்சாட்டு. வவுனியா கதிர்வேலர் பூவரசங்குளத்தில் மக்களின் எதிர்ப்பை அடுத்து காணி அளவீட்டுப் பணி கைவிடப்பட்டது. கம்பெனிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை அவசியம் என இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் வலியுறுத்தல். இந்திய மீனவர்களின் அத்துமீறலை தடுத்து நிறுத்தக் கோரி வடக்கு மாகாண மீனவர்கள் இணைந்து ஜனாதிபதிக்கு கடிதம். தொடர்வது பிரதான செய்திகள். யாழ்ப்பாணத்தில் தேசிய மக்கள் சக்தியினருக்கும் தமிழரசு கட்சியினருக்கும் இடையில் விசேட சந்திப்பு ஒன்று இன்று காலை இடம்பெற்றுள்ளது. யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்துள்ள அன்றகுமார திசாநாயக தலைமையிலான குழுவினர் மாவை சேனாதிராசா தலைமையிலான தமிழரசு கட்சியினரை இன்று சந்தித்து கலந்துரையாடினர். யாழ்ப்பாணம் மார்டின் வீதியில் உள்ள தமிழரசு கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது. ஜனாதிபதி தேர்தல் உட்பட சமகால அரசியல் நிலைமைகள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் குறித்து இந்த சந்திப்பில் கலந்துரையாடப்பட்டது. சந்திப்பில் தமிழரசுக் கட்சியின் தலைவர் மாவை சீனாதிராசா, துணைத் தலைவர் சி வி கே சிவஞானம், நிர்வாக செயலாளர் எஸ் குலநாயகம், ஊடகப் பேச்சாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன், தேசிய மக்கள் சக்தியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான பிமல் ரத்நாயக், ராமலிங்கம் சந்திரசேகரன் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர். எங்களுடைய பேச்சுவார்த்தை இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தி என்னுடைய ஜனாதிபதி வேட்பாளராக இருக்க போகிற சகோதரர் அனுரகுமார திசநாயக்க, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் விமால் ரத்நாயக்க, திரு சந்திரசேகரன் மற்றவர்களோடு எங்களுடைய கட்சி தலைவர் அண்ணன் மாவை சேனாஜட தலைமையிலேயும் சிரேஷ்ட உபதலைவர் கௌரவ சி வி கே வி சிவஞானம், மற்றது எங்களுடைய நிர்வாகச் செயலாளர் திரு குலநாயகத்தோடு நாங்கள் நீண்ட பேச்சுவார்த்தை ஒன்றை நடத்தியிருக்கிறோம். ஒரு முன்னேற்றகரமான பேச்சுவார்த்தை இது என்று நாங்கள் இதனை வர்ணிக்கலாம். எல்லா விடயங்களுக்கும் தீர்வு கண்டுவிடவில்லை, ஆனால் ஒரு ஆரம்ப சம்பாஷணை என்ற வகையிலே ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய வண்ணமான ஒரு உரையாடல் இடம்பெற்றிருக்கிறது. நம்பிக்கை தருகிற ஒரு உரையாடல். நீங்கள் கேட்ட பல கேள்விகள் சம்பந்தமாக நாங்கள் பேசியிருக்கிறோம், அவற்றை எல்லாவற்றையும் பற்றியும் பேசியிருக்கிறோம். ஒரு முற்போக்கான சிந்தனையுடைய இடதுசாரி இயக்கம் என்ற வகையிலே அவர்களோடு எங்களுக்கு இணங்கி செல்லக்கூடிய பல விடயங்கள் இருக்கின்றன. விசேஷமாக ஊழல் ஒழிப்பு, மக்கள் மத்தியிலே சம உரிமைகள் என்ற பல விடயங்கள், பொருளாதார சமத்துவம் போன்ற பல விடயங்களிலே அவர்களோடு எங்களுக்கு நேரடியாகவே இணங்கக்கூடியதாக இருக்கிறது. தமிழ் தேசிய பிரச்சினைக்கான தீர்வு என்ற விடயத்திலே பல ஏற்றத்தாழ்வுகள், பழைய சரித்திரங்கள் இருந்தாலும் கூட அவர் இன்றைக்கு உங்களுக்கு சொன்னதைப் போல இருக்கிற மாகாண சபை முறைமையை அப்படியே ஏற்றுக்கொள்கிறார்கள், அதனை நடைமுறைப்படுத்துவார்கள் என்று சொல்லியிருக்கிறார். மாகாண சபை தேர்தல் உடனடியாக நடத்தப்பட வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார். ஆனால் இந்த மாகாண சபை இப்போ இருக்கிற அந்த 13வது திருத்த மாகாண சபை முறைமை தமிழ் தேசிய பிரச்சினைக்கான தீர்வு அல்ல என்பதையும் அவர்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள். இதிலிருந்து நாங்கள் முன்னோக்கி போவதற்கான வழிவகைகளை இருதரப்பாரும் இசைந்து சேர்ந்து பேசி முன்னால் செல்ல வேண்டும் என்பதை இரு தரப்பாரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இதேவேளை தேசிய மக்கள் சக்தியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அன்றகுமார திசாநாயக்கவிற்கும் புளொட் அமைப்பின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான தர்மலிங்கம் சித்தார்த்தனுக்கும் இடையிலான சந்திப்பு இன்று இடம்பெற்றது. இச்சந்திப்பு த சித்தார்த்தனின் கந்தரோட இல்லத்தில் இடம்பெற்றது. இதில் தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் பிமல் ரத்நாயக்க, தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் ராமலிங்கம் சந்திரசேகர் மற்றும் புளொட் அமைப்பின் மத்திய குழு உறுப்பினர் கௌதமன் ஆகியோர் பங்கேற்றனர். இணைந்த வடகிழக்கை நீதிமன்றத்தின் ஊடாக தனித்தனி மாகாணங்களாக பிரிப்பதற்கு
பிரதான பங்காளியாக ஜேவிபி செயற்பட்டமை தமிழ் மக்கள் மத்தியில் இன்று வரை அதிருப்தியாக இருப்பதால் இந்த விடயத்தில் தேசிய மக்கள் சக்தி உறுதியான நிலைப்பாட்டை வெளிப்படுத்தும் பட்சத்தில் தமிழ் மக்களது மனநிலையில் மாற்றம் ஏற்படலாம் என தர்மலிங்கம் சித்தார்த்தன் தெளிவுபடுத்தினார். அத்துடன் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவர் போட்டியிடும் பட்சத்தில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியாக செயற்படுவோம் என்பதையும் நாடாளுமன்ற உறுப்பினர் த. சித்தார்த்தன் தெரிவித்தார். வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரிக்கும் ரஷ்ய வெளிவிவகார அமைச்சருக்கும் இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. பிரிக் வெளிவிவகார அமைச்சர்கள் அமர்வில் கலந்து கொள்வதற்காக ரஷ்யா சென்றுள்ள வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரிக்கும் ரஷ்ய வெளிவிவகார அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவிற்கும் இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பு நேற்றைய தினம் இடம்பெற்றதாக வெளிவிவகாரத்துறை அமைச்சர் இன்று வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பின் போது சுற்றுலா, உயர்கல்வி மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு உறவுகளை மேலும் மேம்படுத்த இரு வெளிவிவகாரத்துறை அமைச்சர்களும் உடன்பட்டுள்ளனர். ரஷ்ய ராணுவத்தில் இணைந்துள்ள இலங்கை பிரஜைகளின் பிரச்சினை ரஷ்ய பிரதமரின் கவனத்திற்கு கொண்டு வந்து அவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு உதவியை பெற்றுத்தருமாறு வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி இந்த சந்திப்பின் போது ரஷ்ய வெளிவிவகாரத்துறை அமைச்சரிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பில் வெளிவிவகார ராஜாங்க அமைச்சர் தாரக பாலசூரிய தலைமையிலான இலங்கை உயர்மட்ட குழுவிற்கும் ரஷ்ய கூட்டமைப்பின் பாதுகாப்பு பிரதி அமைச்சருக்கும் இடையில் எதிர்வரும் 26 தொடக்கம் 27 திகதிகளில் நடைபெறவிருக்கும் சந்திப்பில் இவைகளை மீளாய்வு செய்ய இதன்போது இணக்கம் காணப்பட்டுள்ளது. பிரச்சினைகளை விரிவாகவும் நிலைமையை கட்டுப்படுத்த தகுந்த நடவடிக்கை எடுக்கவும் அமைச்சர் அலி சப்ரியின் வேண்டுகோளுக்கு இணங்க இலங்கையில் இருந்து மேலும் ஆட்சேர்ப்பு செய்யப்பட மாட்டாது என்றும் இதன்போது ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் நயினாதேவு நாகபூஷணியம்மன் கோவிலில் எதிர்க்கட்சித் தலைவர் இன்று வழிபாடுகளில் ஈடுபட்டார். யாழ்ப்பாணம் நயினாதேவு நாகபூஷணியம்மன் ஆலயத்திற்கு சென்ற எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இன்று விசேட பூஜை வழிபாடுகளில் ஈடுபட்டார். இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன், ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதிச் செயலாளர் உமாசந்திர பிரகாஷ் உள்ளிட்ட கட்சிகளின் அமைப்பாளர்கள் கலந்து கொண்டனர். பிரபஞ்சம் வேலை திட்டத்தின் கீழ் யாழ்ப்பாணத்தில் உள்ள பாடசாலைகளுக்கு ஸ்மார்ட் வகுப்பறை உபகரணங்களை வழங்கும் செயற்திட்டத்திற்காக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொண்டுள்ளதுடன் யாழின் பல்வேறு பகுதிகளுக்கும் விஜயம் செய்து வருகின்றார். தொடர்ந்து நயினாதேவு நாகவிகாரைக்கு சென்ற எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச அங்கும் வழிபாடுகளில் ஈடுபட்டார். நயினாதேவு நாகவிகாரையின் விகாராதிபதி வன நவந்தகல பதுமகீர்த்தி திசதேரரை சந்தித்து ஆசி பெற்றுக் கொண்டார். ரயில் சேவையை சிறந்த முறையில் முன்னெடுக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கவில்லை என ரயில் தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு குற்றம் சுமத்தியுள்ளது. ரயில் சேவையை சிறந்த முறையில் முன்னெடுப்பதற்கான எவ்வித நடவடிக்கைகளும் அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்படவில்லை என ரயில் தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு குற்றம் சுமத்தியுள்ளது. கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அந்த கூட்டமைப்பின் இணை ஒருங்கிணைப்பாளர் SP விதானகே இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தார். நாட்டில் ரயில் சேவை முக்கியமானதாகும். போக்குவரத்து துறையில் மக்களுக்கு காத்திரமான சேவையை ஆற்றி வருகின்றது. எனினும் இதனை சிறந்த முறையில் முன்னெடுப்பதற்கு தேவையான எந்தவித நடவடிக்கைகளையும் அரசாங்கம் மேற்கொள்ளவில்லை. ஒரு ரயிலில் ஆயிரக்கணக்கானோர் பயணிக்கின்றனர். அவர்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதா என நாம் கேட்க விரும்புகின்றோம். ரயில்கள் இன்னும் பழைய நிலைமையிலேயே காணப்படுகின்றன. அவற்றை புதுப்பிப்பதற்கான உதிரி பாகங்கள் இல்லை. இயந்திரங்களின் இயங்குத்திறனை மேம்படுத்துவதற்கான எந்தவித ஏற்பாடுகளும் செய்யப்படவில்லை. இதன் காரணமாகவே பல ரயில்கள் சேவையில் ஈடுபடுத்தப்படாமல் காணப்படுகின்றன. அரசாங்கம் இந்த விடயம் குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் காலம் தாழ்த்தப்படுமானால் ரயில் சேவைகள் முற்றாக பாதிப்படையும் அபாயம் உருவாகும் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். இதேவேளை ரயில் சேவையை தனியார் மயப்படுத்தும் சதி இடம்பெறுவதாக புகையிரத தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் SP விதானகே தெரிவித்துள்ளார். ரயில்வே ஊழியர்கள் ஆயிரக்கணக்கிலான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர். இருந்த போதிலும் பயணிகளை சிரமத்திற்கு உட்படுத்தாதிருப்பதை மையமாக கொண்டு அவர்கள் அனைத்து விடயங்களுக்கும் பணிபகிஸ்கரிப்பை மேற்கொள்வதில்லை. லோகோமோட்டிவ் என்ஜினியர்களின் பணிப்புறக்கணிப்பு என்பது நிர்வாகத்தினால் ஏற்படுத்தப்பட்ட பணிப்புறக்கணிப்பாகும். ஊழியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றாது மேலும் நெருக்கடிக்கு உள்ளாக்கும் பட்சத்தில் அவர்கள் தொடர்ந்தும் போராட்டத்தை முன்னெடுப்பர். அதன் காரணமாக நெருக்கடிக்கு உள்ளாகும் பயணிகள் புகையிரத சேவையை தனியார் அதனை கருத்தில் கொண்டு ரயில்வே ஊழியர்களின் கோரிக்கைகளுக்கான தீர்வை வழங்காதுள்ளனர். தொடர்வது பிராந்திய செய்திகள்.
மன்னார் மருதமடு அன்னையின் ஆடி மாத திருவிழாவிற்கான முன்னாய்த்த கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. மன்னார் மருதமடு அன்னையின் ஆடி மாத திருவிழாவிற்கான முன்னாய்த்த கலந்துரையாடல் இன்று மதியம் மன்னார் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது. மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் க. கனகேஸ்வரனின் ஏற்பாட்டில் மன்னார் மறைமாவட்ட ஆயர் மேதகு இமானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகை தலைமையில் இடம்பெற்றது. இதில் மன்னார் மறைமாவட்ட குரு முதல்வர் கிறிஸ்தநாயகம் அடிகளார், மடுத்திருத்தல பரிபாலகர் ஞானபிரகாசம் அடிகளார், பிரதேச செயலாளர்கள், திணைக்கள தலைவர்கள், போலீஸ் கடற்படை மற்றும் ராணுவ உயர் அதிகாரிகள் என பலர் பங்கேற்றனர். இதன்போது சுகாதாரம், போக்குவரத்து, குடிநீர், மின்சாரம், பாதுகாப்பு தொடர்பாக புதிய தரப்புகளுடன் கலந்துரையாடப்பட்டு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டன. எதிர்வரும் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆடி மாத திருவிழா கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஆடி மாதம் 2ஆம் தேதி நிறைவடையும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி இந்திராபுரம் பகுதியில் இன்று காலை கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. கிளிநொச்சி இந்திராபுரம் பிரதான வீதியில் உள்ள பாதுகாப்பற்ற ரயில் கடவையினை பாதுகாப்பான ரயில் கடவையாக புறமைத்து தருமாறு கோரி பிரதேச மக்கள் இன்று கவனயீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பச்சிலைப்பள்ளி பிரதேசலாளர் பிரிவுக்குட்பட்ட மேல்குடியேற்ற கிராமமான முகமாலை இந்திராபுரம் பிரதான வீதியில் உள்ள மக்கள் ரயில் கடவையானது இதுவரை புறமைக்கப்படாமலும் பாதுகாப்பற்ற ரயில் கடவையாகவும் காணப்படுவதனால் இதனை பாதுகாப்பான நிரந்தரமான கடவையாக அமைத்து தருமாறு பிரதேச மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளதுடன் இன்றைய தினம் கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்றினையும் முன்னெடுத்தனர். குறித்த மேல்குடியேற்ற பிரதேசங்களில் வெடிபொருட்கள் அகற்றப்பட்டு வருவதனால் மாற்று வழிப்பாதை எதனையும் பயன்படுத்த முடியாது உள்ளதாகவும் பிரதேச மக்கள் இவ்வீதியையே பயன்படுத்த வேண்டியிருப்பதாகவும் மக்கள் தெரிவித்தனர். போராட்டத்தின் நிறைவில் ரயில் திணைக்களம் மற்றும் பிரதேசலம் ஆகியவற்றுக்கு மகஜர்களையும் கையளித்துள்ளனர். போராட்டங்களை மேற்கொள்ளுவோம் சம்பந்தப்பட்டவர்களுக்கு இந்த இடத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன். நாங்கள் இருந்தும் நாங்கள் எவ்வளவோ அமைதியாக இன்று 7 வருடங்களுக்கு மேலாக அமைதியாக இருந்து எத்தனையோ தலைவர்கள், எத்தனையோ அரசியல்வாதிகள், எத்தனையோ தேவைகளுக்காக எல்லோரிடமும் நாங்கள் மகஜர்கள் கையளித்திருந்தும் இதுவரைக்கும் யாரும் செவிசாய்க்கவில்லை. நாங்கள் இங்கே இருப்பவர்கள் மாட்டு மந்தைகள் அல்ல, நாங்கள் மனிதர்கள். எங்களுக்கும் ஒரு சம அந்தஸ்து வேணும். நீங்களை ஒரு கணம் நினைத்து பார்த்து எங்களுக்கு ஆவணம் செய்யும்படி உங்களை இருகரம் கூட்டி வேண்டி நிற்கின்றோம். வவுனியா கதிர்வேலர் பூவரசங்குளத்தில் இன்று பொதுமக்களின் எதிர்ப்பை அடுத்து காணி அளவீட்டு பணி கைவிடப்பட்டுள்ளது. வவுனியா கதிர்வேலர் பூவரசங்குளத்தில் வனவள திணைக்கள அதிகாரிகள் இன்று காணிகள் எல்லையிட்டு அளவீடு செய்வதற்காக சென்ற வேளை பொதுமக்கள் வெளியிட்ட எதிர்ப்பை அடுத்து திரும்பிச் சென்றுள்ளனர். 1997ஆம் ஆண்டு கதிர்வேலர் பூவரசங்குளத்திலிருந்து யுத்தம் காரணமாக இடம்பெயர்ந்த மக்கள் மீண்டும் 2011ஆம் ஆண்டு குறித்த பகுதியில் மீள்குடியேறியிருந்தனர். அவர்கள் வசித்த பிரதேசம் அனைத்தும் பற்றை காடுகள் நிறைந்ததாக காணப்பட்ட நிலையில் அவர்கள் குறித்த பகுதியை துப்புரவு செய்து விவசாய நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் குறித்த பகுதியில் வனவள திணைக்களத்திற்குரிய காணிகள் இருப்பதாக தெரிவித்த வனவள திணைக்கள அதிகாரிகள் இன்று அளவீட்டு பணிகளை மேற்கொள்ள குறித்த கிராமத்திற்கு சென்றனர். அதிகாரிகள் பொதுமக்களுடைய வயல் நிலங்கள் மற்றும் தோட்டம் செய்கின்ற பகுதிகளையும் வனவள காணி என அடையாளப்படுத்தியிருந்தமையால் அதிகாரிகளை குறித்த பகுதியில் அளவீடு செய்யவிடாது பொதுமக்கள் முரண்பட்டனர். தமது கிராமத்திற்குரிய கிராம சேவையாளரை அழைத்து வருமாறும் அதன் பின்னரே அளவீட்டு பணியை மேற்கொள்ள அனுமதிப்போம் எனவும் தாம் விவசாயம் செய்யும் பகுதியை அளவீடு செய்ய அனுமதிக்க முடியாது எனவும் பொதுமக்கள் தெரிவித்தனர். அதனையடுத்து அதிகாரிகள் செய்மதி ஊடாக அடையாளப்படுத்தப்பட்ட இடங்களை சரிபார்ப்பதற்கு வந்திருப்பதாகவும் தமது பணியை செய்வதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறும் பொதுமக்களை கேட்டுக் கொண்டனர். 1985ஆம் ஆண்டுக்கு பின்னர் வனமாக அடையாளப்படுத்தப்பட்ட இடங்களை விடுவிப்பதாக ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ள நிலையில் தற்போது விவசாய நிலங்களையும் சேர்த்து வனவள திணைக்களத்திற்குரியதாக அடையாளப்படுத்துவது ஜனாதிபதியின் கருத்து பொய்யானதா அல்லது வனவள திணைக்களத்தின் கருத்து பொய்யானதா என்பதை உறுதிப்படுத்துமாறும் மக்கள் கேட்டதற்கு இணங்க வனவள திணைக்கள அதிகாரிகள் குறித்த பகுதியிலிருந்து சென்றதுடன் கிராம சேவையாளரையும் அழைத்து வருவதாக தெரிவித்தனர். அதன் பின்னர் அதிகாரிகள் எவரும் வருகை தராத நிலையில் மக்களும் கலைந்து சென்றனர். 6 குளங்கள் எங்களுடைய அமைப்புக்கு கீழே இருக்கின்றது. அத்தோடு 3 அணைக்கட்டுகள் இருக்கின்றன. இதுக்குள் பெரிய நீர்ப்பாசனம், சிறிய நீர்ப்பாசனம் என உள்வாங்கப்பட்டிருக்கின்றது. அப்படியாக கொண்ட ஒரு பெரிய விவசாய நிலங்களை கொண்ட நிலப்பரப்பை சூழ்ந்த கிராமம் தான் எங்களுடைய கிராமம். இந்த எங்களுடைய கிராமம் கடந்த கால யுத்தத்தில் சூனிய பிரதேசமாக 20 வருடங்களாக மக்கள் இன்றி இருந்ததால் தற்பொழுது எங்களுடைய விவசாய நிலங்கள் குறுகிய அளவே எங்களால் துப்புரவு செய்து விவசாயம் செய்யக்கூடியதாக இருக்கின்றது. ஏனைய நிலங்கள் சிறிய பச்சை காடுகளாக இருக்கின்றது. அதுகளை கடந்த 7ஆம் தேதி வவுனியா வனவள பகுதியினர் வந்து அளவிட்டார்கள். அளவிடும் போது நாங்கள் அதனை மறைத்தோம். எங்களுடைய வயல் வரம்புகளை அளக்க வேண்டாம் என
அவர்கள் நாங்கள் எவ்வளவு எடுத்து கூறியும் அவர்கள் அந்த வெட்டைக்காணியை விட்டு காட்டு பகுதிக்குள் போறார்கள் இல்லை என்னென்று எங்களுக்கு விளங்கவில்லை. கௌரவ ஜனாதிபதி அவர்கள் கூறியிருக்கின்றார் 85ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு செய்யப்பட்ட நிலங்களை விடுவித்து தருவதாக. அப்போது அவர் சொன்னது பொய்யா, இவர்கள் செயல்படுவது பொய்யா என எங்களுக்கு தெரியாமல் இருக்கின்றது. தாழ்மையாக கேட்டுக்கொள்வது வனவள பகுதியினரையும் ஏனைய அதிகாரிகளையும் எங்களுடைய விளை நிலங்களை விட்டு ஏனைய காட்டு பகுதிகளை நீங்கள் எல்லைப்படுத்தி உங்கள் வசப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம். தயவு செய்து எங்களுடைய விளைநிலங்கள் வெட்டையாக இருக்கின்றன என்றதற்காக நீங்கள் அளந்து செல்லாதீர்கள், அதற்கு பின்பு கல்லு போடுவதாகவும் கூறுகிறீர்கள். எனவே அவர்களை அந்த நிலங்களை விட்டு தருமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். குடியிருப்பு காணிகள், வயல் காணிகள் எல்லாம் அளந்து கொண்டு போகிறார்கள். அந்த காணிகளை விடுவித்து எங்களை நிம்மதியாக எங்கள் புவியில் குடியிருப்பதற்கு இந்த வனவள பிரிவினர் எங்களுக்கு ஒரு இடத்தை செய்து தருமாறு, எங்கள் காணிகளையும் எங்கள் வளவு காணிகளையும் விட்டு காட்டு பகுதியை அளந்து நீங்கள் அளவீடு செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். மட்டக்களப்பு தாளங்குடா பகுதியில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் சிவமோகன் பயணித்த வாகனம் மின்கம்பத்தில் மோதி விபத்திற்குள்ளாகியுள்ளது. மட்டக்களப்பு காத்தாங்குடி தாளங்குடா பகுதியில் இன்று அதிகாலை முல்லைத்தீவு மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் சிவமோகன் பயணித்த வாகனம் மின்கம்பத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. அம்பாறை உகந்தை மலை முருகன் ஆலயத்தில் வழிபாடுகளில் ஈடுபட்ட பின்னர் அங்கிருந்து முல்லைத்தீவு நோக்கி பயணித்த போதே வாகனத்தின் டயரின் காற்று குறைந்ததன் காரணமாக வாகனம் வீதியை விட்டு இழுத்துச் செல்லப்பட்டு அருகே இருந்த மின்கம்பத்தில் மோதியுள்ளது. வாகனத்தில் இருந்த ஏர்பேக் வெளிவந்ததால் வாகனத்தில் இருந்தவர்கள் உயிராபத்தின்றி தப்பித்துள்ளனர். வாகனத்தில் இருந்தவர்கள் விபத்தின் காரணமாக சிறு அதிர்ச்சிக்குள்ளானதால் தனியார் வைத்தியசாலை ஒன்றில் மருத்துவ கண்காணிப்பில் உள்ளனர். விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை காத்தாங்குடி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். அம்பாறை ஒலுவில் துறைமுகம் தொடர்பில் கடத்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா ஆராய்ந்துள்ளார். அம்பாறை ஒலுவில் துறைமுகம் கடத்தொழில் துறைக்கு ஏற்றவாறு அபிவிருத்தி செய்யப்படும் என கடத்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். இன்று கடத்தொழில் அமைச்சில் இடம்பெற்ற ஒலுவில் துறைமுக அபிவிருத்தி தொடர்பான விசேட கூட்டத்தில் இவ்வாறு குறிப்பிட்டார். இந்த துறைமுகத்தை வர்த்தக துறைமுகமாக அபிவிருத்தி செய்வதை விடவும் கடத்தொழில் துறைமுகமாக அபிவிருத்தி செய்வதே பொருத்தமானது எனவும், பிரதேச மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் நாட்டுக்கு நன்மை ஏற்படும் விதத்தில் துறைமுகத்தை அபிவிருத்தி செய்ய வேண்டும் எனவும் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா குறிப்பிட்டுள்ளார். இந்த கூட்டத்தில் கடத்தொழில் ராஜாங்க அமைச்சர் பி.எல். நிஷாந்த் டி சில்வா மற்றும் அதிகாரிகள் பங்கேற்றனர். கம்பெனிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை அவசியம் என இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைவர் செந்தில் தொண்டமான் தெரிவித்துள்ளார். 1700 ரூபாய் சம்பளத்தை வழங்காத பெருந்தோட்ட கம்பெனிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு கிழக்கு மாகாண ஆளுநரும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவருமான செந்தில் தொண்டமான் தெரிவித்துள்ளார். இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைமையகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் வந்து மலை மக்களுக்கு வந்து எல்லா தோட்டங்களும் சம்பளங்கள் போட்டிருக்காங்க. அதில் கூடுதலான தோட்டங்களில் வந்து பழைய சம்பளம் 1000 ரூபா தான் போட்டிருக்காங்க. தோட்டங்களில் மக்கள் பிரச்சனை பண்ணப்போ அவங்க தெரிவிச்சிருக்காங்க என்னங்கன்னா, ஒரு வாரம் 10 நாள் வர மாதத்துக்குள்ளே வந்து மீதி 700 ரூபா படி மொத்தம் 1700 ரூபா தரேன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. சில இடங்களில் வந்து அது போலீஸ் பிரச்சனைகளாகி போலீஸ் முறைப்பாடுகளும் செய்யப்பட்டிருக்குது. இதன் பேரில் வந்து இன்றைக்கி வந்து நான் வந்து லேபர் மினிஸ்டர் அவங்களுக்கு வந்து இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் சார்பாக இன்றைக்கி நான் வந்து ஆஃபிஷியலாக கடிதம் எழுதியிருக்கேன். என்னென்னா வந்து கவர்மெண்ட் கெசட்டை வந்து அமல்படுத்தாததுக்காண்டி அந்தந்த ஆர்பிசி கம்பெனிகளோட தலைவர் மீது சட்ட நடவடிக்கைகள் வந்து உடனடியாக எடுக்க சொல்லி அதன்படி இன்னைக்கு ஆஃபிஷியல் கடிதம் வந்து இன்னைக்கு வந்து லேபர் மினிஸ்ட்ரிக்கு நாங்கள் எழுதியிருக்கோம். ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியின் ஏகல பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற விபத்தில் இருவர் படுகாயமடைந்துள்ளனர். ஹேட்டன் கொழும்பு பிரதான வீதியின் தியகல பகுதியில் வேன் ஒன்றும் தனியார் பேருந்து ஒன்றும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் வேனில் பயணித்த 2 பேர் படுகாயமடைந்துள்ளனர். இன்று காலை இடம்பெற்ற குறித்த விபத்தில் காயமடைந்தவர்கள் கினிகத்தேன வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கினிகத்தேன போலீசார் தெரிவித்தனர். கண்டியிலிருந்து ஹேட்டனை நோக்கி பயணித்த தனியார் பேருந்தும் ஹேட்டனிலிருந்து கண்டி நோக்கி பயணித்த வேன் ஒன்றுமே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளன. விபத்து தொடர்பில் பேருந்தின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதாக கினிகத்தேன போலீசார் தெரிவித்துள்ளனர். விபத்துக்குள்ளான பேருந்துக்கும் வேனுக்கும் பலத்த சேதங்கள் ஏற்பட்டுள்ளன. விபத்து காரணமாக ஹேட்டன் கொழும்பு பிரதான வீதியின் போக்குவரத்து சில மணி நேரம் தடைப்பட்டிருந்தது. விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை கிணியத்தின போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இந்திய மீனவர்களின் அத்துமுறலை தடுத்து நிறுத்தக் கோரி வடக்கு மாகாண மீனவர்கள் இணைந்து ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதியுள்ளனர். இந்திய மீனவர்களின் இழுவை படகுகளின் அத்துமீறலை தடுத்து நிறுத்தக் கோரி வடக்கு மாகாணத்தைச் சேர்ந்த 4 மாவட்ட மீனவர்களும் இணைந்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு கடிதம் எழுதியுள்ளனர்.
யாழ்ப்பாணம், மன்னார், கிளிநொச்சி, முல்லைத்தீவு ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த மீனவ அமைப்பின் பிரதிநிதிகள் இன்று காலை யாழ்ப்பாணம் தந்தை செல்வா கலையரங்கில் ஒன்று கூடி விடயங்களை ஆராய்ந்த பின்னர் ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்பி வைத்தனர். இதில் வடக்கு மாகாண கடற்தொழிலாளர் இணைய செயலாளர் முகமத் ஆலம், அகில இலங்கை தொழிலாளர் சமூகங்களின் கூட்டமைப்பின் தேசிய அமைப்பாளர் என் வி சுப்பிரமணியம், அகில இலங்கை மீனவர் மக்கள் தொழிற்சங்க வடக்கு மாகாண இணைப்பாளர் அ அன்னராசா உட்பட பலர் பங்கேற்றனர். இந்திய மீனவரின் வருகையை மாத்திரம் நாங்கள் இன்றைய ஒரு தொழிற்பொருளாக எடுத்து அதனை கட்டுப்படுத்துவதற்காக அதிமேதகு ஜனாதிபதி அவர்களுக்கு ஒரு மனு ஒன்றை கையளிப்பதற்காக நாங்கள் மனு ஒன்றை தயாரித்திருக்கின்றோம். அதில் இருக்கின்ற அனைத்து மாவட்டங்களில் இருக்கின்ற தலைவர்கள் கையொப்பமிட்டிருக்கின்றோம். அந்த மனுவின் ஏனைய பிரதிகளை கடற்றொழில் அமைச்சுக்கும் அமைச்சின் செயலாளருக்கும் அதேபோன்று பாராளுமன்ற மேற்பார்வை குழுவுக்கும் அதேபோன்று கடற்படை தளபதிக்கும் அனுப்புவதற்கு நாங்கள் இன்று தீர்மானித்திருக்கின்றோம். இந்திய மீனவர்களிடத்தில் நாங்கள் ஒன்றாகவே இருக்கின்றோம் என்ற ஒரு துணியை நாங்கள் சகலருக்கும் தெரியப்படுத்தும் நோக்கமாக கூட்டப்பட்டதுக்கிணங்க இன்றைய கூட்டம் நடைபெற்றிருக்கின்றது. எனவே இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானமான இந்த நகலை, இந்த பிரதியை அரசும் அதனோடு இயங்குகின்ற அரச இயந்திரங்களும் சரியாக செயற்படுத்த தவறும் பட்சத்தில் தீர்மானங்களை எடுத்திருக்கின்றோம். அந்த தீர்மானங்கள் ஒவ்வொன்றாக நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டி வரும். அவ்வாறு நாங்கள் நடைமுறைப்படுத்தும் போது முட்டுக்கட்டைகள் இந்த அரசுக்கு ஏற்பட வாய்ப்பிருக்கின்றது. எனவே எங்களது கோரிக்கையை ஏற்று இந்த ஜனாதிபதி அவர்கள் இதற்கு தீர்வு தர வேண்டும். யாழ் மாவட்டத்தை பொறுத்தளவில் 25 மேற்பட்ட சங்கங்கள் அந்த பொது வேட்பாளருக்கு ஆதரவும் தெரிவித்திருக்கின்றார்கள். அந்த பொதுச்சபையிலே கடற்றொழில் சங்கத்தை பிரதிநிதிப்படுத்துகின்ற பிரதிநிதிகளும் இருக்கின்றார்கள் என்ற செய்தி என்று நாங்கள் கூற முடியும். எதிர்காலத்தில் அந்த மாவட்டங்களோடு கதைத்து அவர்களுடைய முடிவை ஒட்டுமொத்த வடமாகாண மீனவர்களாக அறிவிப்பார்கள் என்றது எங்களுடைய எதிர்பார்ப்பு. இதேவேளை இந்திய மீனவர்களின் அத்துமுறலை தடுத்து நிறுத்துமாறு வலியுறுத்தும் கடிதம் இன்று பிற்பகல் யாழ் இந்திய துணை தூதரகத்திலும் கையளிக்கப்பட்டது. யாழ் இந்திய துணை தூதுவருக்கான கடிதம் கையளிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். யாழ்ப்பாணம், மன்னார், கிளிநொச்சி, முல்லைத்தீவு ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த மீனவ அமைப்பின் பிரதிநிதிகளால் கடிதம் கையளிக்கப்பட்டது. எதிர்வரும் 15 இந்திய மீனவர்களின் தடைக்காலம் முடிவடைந்து படகுகள் மீளவும் தொழிலில் ஆரம்பிக்க இருக்கிற சூழ்நிலையிலே அதனை கட்டுப்படுத்தி அல்லது நிறுத்தி எங்களுடைய வாழ்வாதாரத்தையும் எங்களுடைய கடற்தொழிலையும் காப்பாற்றுமாறு கோரி எடுத்த முடிவின் அடிப்படையிலே இன்றைய தினம் இந்திய துணை தூதரகத்திடம் வருகை தந்து இலங்கை இந்திய மீனவர்களுடைய பிரச்சினைக்கு தடைக்காலம் ஆரம்பிக்கிற நாளிலிருந்து மேலும் 2 நீடித்து மீனவர்களுக்கிடையான கலந்துரையாடல் ஒன்றை ஏற்பாடு செய்து தருமாறும் அந்த கலந்துரையாடலுக்கு வடக்கு கடற்தொழிலாளர் சமூகம் தயாராக இருக்கின்றது. மிக விரைவிலே இந்த பேச்சுவார்த்தையை மேற்கொள்வதற்கு இந்திய அரசாங்கமும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தடைக்காலம் ஆரம்பிக்கின்ற பொழுது இந்த மீனவர்கள் அந்த தடையை மீண்டும் 2 நீடித்து பேசுவதற்கு வடக்கு கடற்தொழில் சமூகம் நல்லெண்ண அடிப்படையிலே தயாராயிருக்கின்ற செய்தியை இந்திய துணை தூதரகம் ஊடாக இந்திய மீனவர்களுக்கும் மத்திய அரசாங்கத்துக்கும் தெரிவிக்குமாறு கோரியிருக்கின்றோம். வாய்மூலமான நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயார் என்ற கோரிக்கையையும் விட்டுக் கொடுப்போடு நல்லெண்ணத்தோடு வடக்கு கடற்தொழில் சமூகம் தமிழ்நாட்டோடு இந்தியாவோடு பேச தயார் என்ற செய்தியையும் விட்டிருக்கின்றோம். இனப்பெருக்க காலம் முடிவடைந்ததிலிருந்து மீண்டும் ஒரு 2 காலத்தை தொழிலை நிறுத்தி அந்த பேச்சுவார்த்தைக்கு முன்வர வேண்டும். நாங்கள் எப்பவும் விட்டுக் கொடுத்தே பேசுவோம். அரசாங்கத்தை எதிர்பார்க்க தேவையில்லை. எங்களுடைய புரிந்துணர்வு இருந்தால் நாங்கள் வாழலாம், எங்களுடைய வாழ்வு சிறக்கும் என்ற வகையிலே இந்த கலந்துரையாடலுக்கு நாங்கள் சம்மதம் தெரிவித்திருக்கிறோம். இந்திய மீனவர் விவகாரத்தை ராஜதந்திர ரீதியிலேயே அணுக வேண்டும் என அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். இந்திய மீனவர்களின் எல்லை தாண்டிய மீன்பிடி நடவடிக்கை குறித்த விடயத்தை ராஜதந்திர ரீதியிலேயே அணுக வேண்டும் என கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இந்திய கடற்தொழிலாளர்கள் குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய கடற்தொழிலாளர்களுடைய அத்துமீறிய சட்டவிரோத கடற்தொழில்களால் எங்களுடைய வளங்கள் மாத்திரம் அளிக்கப்படவில்லை, எங்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரங்களும் சிதைக்கப்படுகின்றன. அந்த வகையில் எங்களுடைய கடற்தொழிலாளர்கள் அதுவாக தங்களுடைய அதிருப்தியை தங்களுடைய எதிர்ப்புகளை வெளிப்படுத்தி வந்திருக்கின்றார்கள். அப்போ அது தொடர்பாகவும் ஜனாதிபதி அவர்கள் இந்திய தரப்பினரோடு கலந்துரையாடி இருக்கின்றார். அதைத் தொடர்ந்து விரைவில் இந்திய பிரதமர் மோடி அவர்கள் இலங்கை வர இருக்கின்றார்கள். அதே நேரத்தில் இந்திய வெளிவார அமைச்சரும் வர இருக்கின்றார். அவர்களோடு நாங்கள் கலந்துரையாடி நாட்டுக்கு நாடு இருக்கக்கூடிய வகை இருக்கின்ற பிரச்சனை என்ற படியினால் கலந்துரையாடியும் ராஜதந்திர ரீதியாகவும் அதை தீர்த்து கொள்ள வேண்டும்.
இதேவேளை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச 13 அரசியலமைப்பு திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவதாக கூறிய விடயம் தொடர்பிலும் அமைச்சர் இங்கு கருத்து தெரிவித்தார். 13 திருத்த சட்டத்தை அமுல்படுத்துவேன்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ மூக்கலையாக சாப்பிட்டேன் கேட்டால் இல்லை கொஞ்சம் கீழே வாயால் சாப்பிட்டேன் சொல்கிறது போல் 13 அமுல்படுத்துறேன் சொல்லியிருக்கிறேன். அப்போ என்னென்ன அதிகாரங்கள்ன்ட்டு யாராவது பொந்தம் கிடைக்க எல்லாம் சேர்ந்தான் வந்தது. அதை கை கோட்டை விட்டதார் தமிழ் தரப்பினர் தான். தமிழ் தரப்பினாண்டை புரபானுக்கு அந்த சந்தர்ப்பம் முதல்ல கிடைச்சது. புரபானாண்டைக்கு சரியாக பயன்படுத்தி இருக்கலாம். அதை தண்ட சுயலா பெருசலுக்கான தூக்கி எறிஞ்சிட்டார். அதுக்கப்புறம் வேறு வரதராய பெருமாள் சுரேஷ் பிரம்மச்சந்திரன் ஆக்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது. அவங்களும் அதை சரியாக பயன்படுத்த இல்லை. அப்போ அதாவது இந்த என்னுடைய அனுபவம் வந்து தமிழ் தரப்பினர் அதை சரியாக பயன்படுத்த இல்லை. அவர்கள் பயன்படுத்தியிருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்கான்றான் என்னுடைய அனுபவம். என்னுடைய கருத்து என்னுடைய அனுபவம் வந்து தமிழ் தரப்பினர் அதை சரியாக பயன்படுத்த இல்லை. அவர்கள் பயன்படுத்தியிருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்கான்றான் என்னுடைய அனுபவம். என்னுடைய கருத்து இரண்டாயிரத்தி 2024 உயர்தர பரீட்சையை எதிர்வரும் நவம்பர் மாதம் நடத்த எதிர்பார்ப்பதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த் தெரிவித்துள்ளார். இந்த வருடத்திற்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையை எதிர்வரும் நவம்பர் மாதம் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த் தெரிவித்துள்ளார். கல்வி அமைச்சினால் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வு ஒன்றில் இவ்வாறு குறிப்பிட்டார். 2025 ஆண்டிற்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையை 2025 ஆண்டு செப்டம்பர் மாதம் நடத்த முடியும். மாணவர்களின் நேரம் வீண் விரயமாவதை தடுக்க பரீட்சை நிறைவடைந்தவுடன் உயர்கல்வி நடவடிக்கைகளை ஆரம்பித்து பல்கலைக்கழக நுழைவை விரைவுபடுத்துவதற்காக உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதா இல்லையா என்ற குழப்பத்தில் ரணில் விக்ரமசிங்கே உள்ளார் என நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மரிக்கார் தெரிவித்துள்ளார். தோற்றுப்போகும் தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே போட்டியிட மாட்டார் என நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மரிக்கார் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இடைக்கால ஜனாதிபதியாகவே ரணில் விக்ரமசிங்கே நியமிக்கப்பட்டுள்ளார். அதுவும் முன்னாள் ஜனாதிபதியின் எஞ்சிய பதவிக்காலத்தில் மாத்திரமே அவர் ஆட்சியில் இருக்க முடியும். மாறாக பதவிக்காலத்தை நீடிக்க முடியாது. அக்டோபர் மாதத்தில் நிச்சயம் தேர்தல் இடம்பெற வேண்டும். இத்தகைய பின்னணியில் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதா இல்லையா என்ற குழப்பத்திலேயே ரணில் விக்ரமசிங்கே உள்ளார். மொட்டுக்கட்சியுடன் இணைந்து போட்டியிட்டால் ரணில் விக்ரமசிங்கேவால் சிறுபான்மையின மக்களின் வாக்குகளை பெற்றுக்கொள்ள முடியாது. மொட்டுக்கட்சியின்றி தனித்து ஏனைய கட்சிகளுடன் இணைந்து போட்டியிட்டால் சிங்கள வாக்குகள் கிடைக்காது. அந்த வகையில் தாம் தோற்று போவோம் என தெரிந்தால் அவர் தேர்தலில் போட்டியிட மாட்டார். එනිසා ගෝඨාභය රාජපක්ෂ ජනාධිපතිවරයා බවට පත්වෙන්නේ අවුරුදු 5ක කාලයක් සඳහා. ඒක නිසා නාටෙල් ඩෙංගු නොයාලකලින් එන්නේ කියයි අධිකරිතුලදු. சீரற்ற காலநிலையை அடுத்து நாட்டில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை வேகமாக அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த மாதத்தில் கடந்த 10 மாத்திரம் 971 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதுடன் நாடளாவிய ரீதியில் இதுவரை 25,891 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். இந்த காலப்பகுதியில் 9 டெங்கு மரணங்களும் பதிவாகியுள்ளன. அத்துடன் டெங்கு அபாய வலயங்களின் எண்ணிக்கையும் 14 அதிகரித்துள்ளது. அதிகளவான டெங்கு நோயாளர்கள் கொழும்பு மாவட்டத்தில் பதிவாகியுள்ளதுடன் 5,624 பேர் டெங்கு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர். கொழும்பை அடுத்து அதிகளவான டெங்கு நோயாளர்கள் யாழ்ப்பாண மாவட்டத்தில் பதிவாகியுள்ளதுடன் 3,930 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஹம்பஹா மாவட்டத்தில் 2,487 பேரும், கண்டி மாவட்டத்தில் 1,986 பேரும், ரத்தினபுரி மாவட்டத்தில் 1,441 பேரும், களுத்துறை மாவட்டத்தில் 1,372 பேரும் டெங்கு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு குறிப்பிட்டுள்ளது. யாழ்ப்பாணம் அராலி வடக்கு நாகேந்திரமிடம் புளியடி ஞான வைரவர் ஆலய கும்பாபிஷேகம் நாளை நடைபெறவுள்ளது. யாழ்ப்பாணம் அராலி வடக்கு நாகேந்திரமிடம் புளியடி ஸ்ரீ ஞானபைரவர் ஆலய ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நாளை நடைபெறவுள்ளது. அராலி வடக்குல நாகேந்திரமடம் இடத்துல புளியடி ஞான வைரவர் கோயில்ல இருக்கிற சிறப்பான விஷயம் என்னன்னா, இது வந்து முழுக்க முழுக்க தனிக்கல்களால தூண் அமைக்கப்பட்டிருக்கு. 10 2 இன்ச் உயரமான சிங்க தூண்கள் பல்லவகால பீரியட்ல இருந்த மாதிரி
இந்த தூண்கள் வந்து அமையப்பட்டிருக்கு. எல்லாம 28 தூண்கள் இங்கே அமையப்பட்டிருக்கு. சிங்கத்தின் தலையில் இந்த கோயிலை தாங்கக்கூடிய மாதிரி இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கு. ஞான வைரவர் வந்து சூழந்தான் பிரதிஷ்டம் பண்ணியிருக்குது. நாய் வாகனம் அவருக்கு பிரதிஷ்டம் பண்ணியிருக்குது. அதை தொடர்ந்து பலிபீடம் இருக்குது. ரெண்டு துவாலபாலகர் வந்து பிரதிஷ்டம் பண்ணியிருக்குது. கோபுரம் வந்து கருங்கல் கலசத்தை கொண்டிருக்குது. மூலஸ்தானம் கருவற கோபுரமும் பிள்ளையார்குரிய கோபுரமும் தூய பித்தளையால் அமைக்கப்பட்டிருக்குது. இந்த கும்பாசர கிரியைகளை இந்தியாவில் திருச்செந்தூர் முருகமூர்த்தி ஆலய குருக்கள் பொறுப்பேற்று செய்து கொண்டிருக்கிறார். ஈசான மூலையில் தீர்த்தக்கிணறு அமையப்பட்டிருக்குது. நாளைக்கு இந்த கும்பாசம் சிறப்பாக நடைபெற இருக்குது. நாளைக்கு 11 மணி முதல் 12 மணிக்குள்ள இந்த கும்பாசம் வந்து இடம்பெற இருக்குது. அம்பாறை திருக்கோவில் பிரதேசத்தில் 8470 குடும்பங்களுக்கு 2ஆம் கட்ட இலவச அரிசி விநியோகிக்கப்பட்டது. அம்பாறை திருக்கோவில் பிரதேசத்தில் குறைந்த வருமானம் பெறும் சுமார் 8470 குடும்பங்களுக்கு 2ஆம் கட்ட இலவச அரிசி விநியோகம் வழங்கப்பட்டுள்ளது. திருக்கோவில் பிரதேச செயலாளர் தங்கையா கயேந்திரன் தலைமையில் அம்பாறை மாவட்ட அரசாங்க அதிபர் சிந்திக்க அபய விக்ரமவால் தம்பிலவில் கிராம சேவையாளர் பிரிவில் அரிசி விநியோகம் இன்று ஆரம்பிக்கப்பட்டது. தலா 10 கிலோ அரிசி வழங்கப்பட்டது. திருக்கோவில் பிரதேச உதவி பிரதேச செயலாளர், மாவட்ட திட்டமிடல் பணிப்பாளர், மாவட்ட கணக்காளர் உட்பட பலரும் நிகழ்வில் கலந்து கொண்டனர். நுவரெலியாவில் ஒன்றிணைந்த அதிபர் ஆசிரியர் கூட்டமைப்பினர் நாளை போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவித்துள்ளனர். நுவரெலியா பிரதான தபால் நிலையத்திற்கு முன்பாக நாளை போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக ஒன்றிணைந்த அதிபர் ஆசிரியர் கூட்டமைப்பினர் அறிவித்துள்ளனர். நுவரெலியாவில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அவர்கள் இதனை தெரிவித்துள்ளனர். ஆசிரியர் விடுதலை முன்னணி, மலேக ஆசிரியர் முன்னணி, இலங்கை ஆசிரியர் சங்கம் ஆகியன இணைந்து இந்த ஊடகவியலாளர் சந்திப்பை ஏற்பாடு செய்திருந்தன. இந்த அதிபர் ஆசிரியர் சம்பள முரண்பாடு என்பது 25 வருடங்களை தாண்டி ஓடிக்கொண்டிருக்கின்றது. சம்பள முரண்பாடானது 30 வருடங்களுக்கு மேல் ஏமாற்றப்பட்ட ஒரு நிலையிலே அதிபர் ஆசிரியர்கள் இருக்கின்ற ஒரு நிலை இருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் மிகவும் கடுமையான தொழிற்சங்க நடவடிக்கைகளை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். 12ஆம் தேதி அந்த 12ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டது மிகவும் வேகமாக சென்று மிகவும் கடுமையான தொழிற்சங்க போராட்டத்தினை முன்னெடுக்கப் போகின்றோம் என்பதை அரசாங்கத்துக்கு எச்சரிக்க விரும்புகின்றோம். இந்த போராட்டங்கள் சிறந்த முறையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் நாம் அனைவரும் ஒன்றுபட்டு இருக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. மாணவர்களும் பெற்றோர்களும் இந்த சமூகமும் எந்த விதமான சிக்கலுக்கு உட்படக்கூடாது, அவர்களுக்கு எவ்விதமான பின்னடைவுகளை ஏற்படுத்தக்கூடாது என்ற நோக்கத்திற்காகத்தான் பாடசாலை விட்ட பிறகு நாங்கள் இந்த போராட்டங்கள் ஒன்றுக்கிணைக்கின்றோம். ஆகவே சகலரும் கலந்து கொண்டு நம்மை ஆட்டி படைக்கின்ற அடிப்பணிய வைக்கின்ற கூட்டத்திற்கு எதிராகவும் எங்களுடைய சமூக அந்தஸ்திற்காகவும் மாணவர்களுடைய எதிர்கால கல்வி நடவடிக்கைகளை பாதுகாப்பதற்காகவும் ஒன்று திரள வேண்டும் என்பது எங்கள் எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. நாங்கள் இந்த வருகின்ற 12ஆம் தேதி நுவரெலி மாநகரத்திலே அதிபர் ஆசிரியர் சங்கத்தினுடைய போராட்டத்தினை தொடர இருக்கின்றோம். இந்த போராட்டத்திலே முக்கியமாக 33 தொழிற்சங்கங்கள் ஒன்றிணைந்து இந்த போராட்டத்தை நடத்தவிருக்கின்றோம். மீண்டும் ஒரு போராட்டத்தை ஆரம்பித்தால் மட்டுமே ஏனைய தொகுதி பங்கீட்டை பெற முடியும் என்ற ரீதியிலே இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றோம். இலங்கை ரீதியாக அந்த வகையிலே 12ஆம் தேதி நுவரெலி மாநகரத்திலே தபால் நிலையத்துக்கு முன்பாக மாலை 2 மணி அளவில் எமது அதிபர் ஆசிரியர் தொழிற்சங்க கூட்டமைப்பினுடைய போராட்டம் இடம்பெற இருக்கின்றது. 26ஆம் தேதி கொழும்பு மாநகரத்திலே பாரிய போராட்டம் ஒன்றும் இடம்பெற இருக்கின்றது. இந்த போராட்டத்துக்கு ஆசிரியர் அதிபர்கள் ஏனைய கல்விசார் உத்தியோகத்தர்களுடைய பங்களிப்பை மிகவும் வினயமாக நாங்கள் வேண்டுவதோடு போராட்டங்களின் அடிப்படையிலேயே தான் அரசாங்கத்தை அடிபணிய வைக்க முடியும் என்றது ஆசிரியர் அதிபர்களுடைய தொழிற்சங்கத்தினுடைய வரலாற்று ரீதியான உண்மையாக காணப்படுகிறது. கடந்த காலங்களிலே போராட்டங்களினால்தான் அரசாங்கம் அடிபணிந்து இன்று கிட்டத்தட்ட 11,780 ரூபாய் பணத்தை எமதுக்கு கொடுத்துள்ளது. இன்னும் 26,000க்கு மேற்பட்ட தொகை எமக்கு வர வேண்டியுள்ளது. அந்த தொகையை பெறுவதற்கான போராட்டமாக இதை நாங்கள் கருதுகின்றோம். கிழக்கு மாகாணத்தில் மட்டக்களப்பு நகரில் நிறுவ உள்ள முதலாவது தொழில்நுட்ப பூங்கா தொடு மையத்தின் சாத்வீக அறிக்கை தொடர்பான கலந்துரையாடல் இடம்பெற்றது. கிழக்கு மாகாணத்தில் மட்டக்களப்பு நகரில் நிறுவவுள்ள முதலாவது தொழில்நுட்ப பூங்கா தொடு மையத்தின் சாத்வீக அறிக்கை தொடர்பான கலந்துரையாடல் நேற்று மாலை நடைபெற்றது. கலந்துரையாடலில் சாத்வீக அறிக்கை தொடர்பான துறைசார் பங்குதாரர்கள் மற்றும் தொழில்நுட்ப துறைசார் பிரதிநிதிகள் பங்கேற்றனர். நிகழ்வானது கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தர் பேராசிரியர் வள்ளிபுரம் கனகசிங்கம் தலைமையில் இடம்பெற்றதோடு துறைசார் பேராசிரியர்கள், துறைசார் அரசு திணைக்கள அதிகாரிகள், தொழில் முயற்சியாளர்கள், துறைசார் வைத்தியர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். நவீன விவசாய தொழில்நுட்பம், நவீன தொழில்நுட்ப உற்பத்திகள்
தேவைகளை அதிகரித்தல், ஊக்குவித்தல், உற்பத்தியாளர்களை இனங்காணல், அவர்களின் அடிப்படை தொழில்நுட்ப தேவைகளை வழங்குதல் போன்ற செய்த திட்டங்கள் இதன் போது கலந்துரையாடப்பட்டன. கிழக்கு பல்கலைக்கழகத்தினால் ஆரம்பிக்கப்பட இருக்கின்ற இந்த டெக்னோ பார்க் தொழில்நுட்ப பூங்கா எமது மாவட்டத்தில் அல்லது கிழக்கு மாநிலத்தில் அல்லது வடகிழக்கு மாநிலத்தில் வாழ்கின்ற சிறு முயற்சியாளர்களுக்கு ஒரு பயிற்சி வழங்குகின்ற ஒரு மையமாக இது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இது கிழக்கு பல்கலைக்கழகத்தில் உள்ள வளவாளர்களையும் ஏனைய பல்கலைக்கழகத்தில் உள்ள வளவாளர்களையும் இணைத்து கொண்டு இந்த மட்டக்களப்பு மையத்தில் இந்த டெக்னோ பார்க் ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. இதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் ஓரளவு முடிவுக்கு வந்திருக்கும் இத்தருணத்தில் இன்று இடம்பெற்ற இந்த கலந்துரையாடலில் தங்கள் கருத்துக்களை தெரிவித்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் நன்றி கூறுவதுடன் கிழக்கு பல்கலைக்கழகத்தினால் எதிர்வரும் மாதங்களில் மட்டக்களப்பு நகரில் ஆரம்பிக்கப்பட இருக்கின்ற இந்த டெக்னோ பார்க்குக்கு அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். குறிப்பாக எமது மாவட்டத்தில் காணப்படுகின்ற நிலவளம், நீர்வளம், விவசாயம், டூரிசம் போன்ற துறைகளை மையப்படுத்தி அதற்கான வியாபார திட்டமிடல்கள், அதற்கான சந்தைப்படுத்தல் வாய்ப்புகள், அதற்கான தொழில்நுட்ப வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதனூடாக அவர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி மட்டக்களப்புக்கு ஒரு தேசிய உற்பத்தியில் பங்களிப்பு செய்யக்கூடிய வகையில் சிறு முயற்சியாளர்களை அதிகரிப்பதே எமது பிரதான நோக்கமாகும். ஜனாதிபதி வேட்பாளராகும் தகுதியுடைய பலர் பொதுஜன பெருமுனவில் உள்ளனர் என பெருமுன மகளிர் அணியின் நிறைவேற்றுக் குழு உறுப்பினர் சகல் அபே விக்ரம தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜனவின் ஜனாதிபதி வேட்பாளராகும் தகுதியுடைய பலர் உள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் மகளிர் அணியின் நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் சட்டத்தரணி சாகல அபே விக்ரம தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் தலைமையகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஹிட்டபு ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ஷ. ஸ்ரீலங்கா பொதுஜனவின் ஜனாதிபதி வேட்பாளராகும் தகுதியுடைய பலர் உள்ளனர். ஆனால் அவர்களில் வெற்றியடையக்கூடிய ஒருவரையே கட்சி ஜனாதிபதி வேட்பாளராக தெரிவு செய்யும். அந்த வகையில் கட்சியின் தீர்மானத்திற்கு இணங்கி கட்சியால் நியமிக்கப்படும் வேட்பாளருக்கான ஆதரவை முழுமையாக வழங்க நாம் தயாராக உள்ளோம். அத்துடன் நாடு தழுவிய ரீதியில் உள்ள பாடசாலைகளில் ஸ்மார்ட் வகுப்பறைகளை நிர்மாணிக்கும் வேலை திட்டத்தை மெஜிக் ஒன்றைப் போல் எதிர்க்கட்சித் தலைவர் முன்னெடுத்து செல்கின்றார். இந்த விடயத்தை மஹிந்த உதய விஞ்ஞான ஆய்வு கூட திட்டத்தினூடாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவே அறிமுகப்படுத்தினார். ஆனால் சஜித் பிரேமதாச தானே இந்த ஸ்மார்ட் திட்டத்தை அறிமுகப்படுத்தியமையை போன்று கூறிக்கொண்டுள்ளார். இந்த விடயத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. இலங்கையில் கணனி கல்வியறிவு வீதம் அதிகரித்துள்ளது. இலங்கையில் கணனி கல்வியறிவு வீதம் 2023 ஆண்டில் 39% அதிகரித்துள்ளதாக சனத்தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளி விவரவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கணனி மற்றும் டிஜிட்டல் கல்வியறிவு குறித்த அண்மைய வெளியீட்டில் நாட்டின் கணனி எழுத்தறிவு வீதம் 39%, டிஜிட்டல் எழுத்தறிவு வீதம் 63.5% காணப்படுகின்றது என சனத்தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளி விவரவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. அரசியலமைப்பின் பிரகாரம் எந்த ஒரு ஜனாதிபதியும் தனது பதவிக்காலத்தை நீடிக்க முடியாது என பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன ஹெட்டியாராஜ் தெரிவித்துள்ளார். அரசியலமைப்பின் பிரகாரம் எந்த ஒரு ஜனாதிபதியும் தனது பதவிக்காலத்தை நீடிக்க முடியாது எனவும் உரிய நேரத்தில் தேர்தலை நடத்த வேண்டும் எனவும் பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன ஹெட்டியாராஜ் தெரிவித்துள்ளார். இன்று கொழும்பில் ஊடக சந்திப்பை நடத்திய வேளை இவ்வாறு குறிப்பிட்டார். அரசியலமைப்பின் பிரகாரம் மக்கள் ஆணையின்றி நாட்டின் ஜனாதிபதிக்கு 5 வருடங்களுக்கு அப்பால் சென்று ஜனாதிபதி பதவியை வகிக்க சட்ட ரீதியான அனுமதி இல்லை. அரசியலமைப்பின் 83rd உறுப்புரிமைக்கு அமைய ஜனாதிபதியின் பதவிக்காலத்தை 6 வருடங்களுக்கு அதிக காலத்திற்கு அதிகரித்துக் கொள்வதென்றால் நாடாளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை மற்றும் சர்வஜன வாக்களிப்பிற்கு செல்ல வேண்டும். ஆனால் அரசியலமைப்பின் 19 திருத்தத்தின் போது எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விடயம்தான் ஜனாதிபதியின் பதவிக்காலத்தை 2 தவணைக்கு மட்டுப்படுத்துவது மற்றும் ஒரு தவணையில் இருந்த 6 வருட காலத்தை 5 வருடமாக குறைப்பதாகும். அதன் பிரகாரம் 19 திருத்தத்திற்கு பின்னர் நாட்டில் ஜனாதிபதி தேர்தலை நடத்தி 5 வருடங்களில் ஜனாதிபதியின் பதவிக்காலம் முடிவிற்கு வந்திருக்கின்றது. அதனால் எந்த வகையிலும் 5 வருடங்களுக்கு அதிக காலத்திற்கு ஜனாதிபதி பதவியை கொண்டு செல்ல முடியாது. அரசியலமைப்பின் 40th உறுப்புரிமையின் பிரகாரம் ஜனாதிபதி பதவி வெற்றிடம் ஆகியுள்ள சந்தர்ப்பத்தில் அதற்காக பதில் ஜனாதிபதி ஒருவர் நியமிக்கப்பட்டால் அவ்வாறு நியமிக்கப்படும் ஜனாதிபதிக்கு ஜனாதிபதியாக பதவி வகிக்க நபரின் பதவிக்காலம் முடிவடையும் வரைக்குமே பதில் ஜனாதிபதியாக பதவி வகிக்க முடியும். அதற்கமைய தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கோட்டாபய ராஜபக்ஷ ஜனாதிபதியாக இருந்த பின்னர் எஞ்சியுள்ள காலப்பகுதி வரைக்குமே ஜனாதிபதி பதவியை வகிக்க முடியும் என்பது தெளிவாகியுள்ளது.
ஜனாதிபதி ஒருவருக்கு 5 வருடங்களுக்காக வழங்கப்பட்ட மக்கள் ஆணையை 6 வருடங்களுக்கு கொண்டு செல்ல எந்த வழியும் இல்லை. அரசியலமைப்பை எந்த அர்த்தத்தில் ஆராய்ந்து பார்த்தாலும், நீதிமன்ற தீர்ப்புகளை பார்த்தாலும், தற்போதைய ஜனாதிபதிக்கும் முன்னைய ஜனாதிபதியின் எஞ்சிய காலப்பகுதி வரைக்குமே பதவி வகிக்க முடியும். அதனால் அரசாங்கம் ஜனாதிபதி தேர்தலை உரிய காலத்தில் நடத்துவது கட்டாயமாகும் என பெஃபல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹண ஹெட்டியாராஜ் குறிப்பிட்டுள்ளார். ஆறுமுக நாவலரின் 200வது ஜனனதின நிகழ்வு இன்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது. சைவமும் தமிழும் தலைத்தோங்க அரும் பணியாற்றிய ஆறுமுக நாவலரின் 200வது ஜனனதின நிகழ்வு இன்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது. வடக்கு மாகாண கல்வி பண்பாட்டு அலுவல்கள் விளையாட்டுத்துறை அலகும் இந்து சமய அலுவல்கள் திணைக்களமும் இணைந்து நடத்திய நிகழ்வு யாழ்ப்பாணம் பொதுநூலக மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றது. நாவலர் பெருமானின் திருவுருவப் படத்திற்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு நாவலரின் ஒளிப்பட கண்காட்சியும் திரையிடப்பட்டது. அத்துடன் ஆறுமுக நாவலர் ஞாபகார்த்தமாக நடத்தப்பட்ட ஆக்கத்திறன் போட்டிகளுக்கான பரிசில் வழங்கும் நிகழ்வும் இடம்பெற்றது. அத்துடன் கலை நிகழ்வுகளும் நிகழ்வை அலங்கரித்தன. மாகாணமட்ட போட்டியில் வெற்றி பெற்ற மாணவன் உ அக்ஷேனின் சைவமும் தமிழும் தலைத்தோங்க வித்திட்ட நாவலர் பெருமானும் தலைப்பில் பேச்சு இடம்பெற்றது. வடக்கு மாகாண பண்பாட்டு திணைக்கள பிரதி பணிப்பாளர் லாகினி நிருபராஜ் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் வடக்கு மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் மா பட்ரிக் நிரஞ்சன், ஸ்ரீ சிவகுருநாத குருபீட பீடாதிபதி வித்யாசாகர் சுவாமி மற்றும் பொதுமக்கள் பங்கேற்றனர். எங்களுடைய சைவ சமயம் ஆதியும் அந்தமும் இல்லாது என்று கூறுவார்கள். இருப்பினும் காலத்துக்கு காலம் அந்நியர்களுடைய படையெடுப்பினாலும் பிற மதங்களுடைய தாக்கத்தினாலும் நலிவுற்றது நாங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். நாயன்மார்கள் எல்லாம் தோன்றி எங்களுடைய சைவ சமயத்தை மீட்டெடுத்தார்கள், வளர்ச்சி ஏற்படுத்தி அதிலே பெரும் பங்காற்றினார்கள். கலங்கரை விளக்காக நாவலர் பெருமான் தோன்றி சைவத்தையும் தமிழையும் வளர்த்தெடுத்தார். நாவலர் பெருமான் போல நாங்கள் பணி செய்ய முடியாவிட்டாலும் எங்களால் முடிந்த அளவு சைவ சமயத்துக்கு நாங்கள் பணியாற்ற வேண்டும். விடுதலை புலிகளால் படுகொலை செய்யப்பட்ட போலீசாரின் 34வது நினைவு தினம் இன்று அனுஷ்டிக்கப்பட்டது. விடுதலை புலிகளிடம் சரணடைந்து சுமார் 600 போலீசார் படுகொலை செய்யப்பட்டு 34 ஆண்டுகள் நிறைவடைந்ததை அனுஷ்டிக்கும் நிகழ்வு இன்று அம்பாறை போலீசார் தேகச்சர் காரியாலயத்தில் அமைந்துள்ள ரணவீர் ஞாபகார்த்த நினைவு தூபியில் நடைபெற்றது. அம்பாறை மாவட்ட போலீஸ் அத்தியகச்சகர் JHMN ஜெயபத்மா உள்ளிட்ட போலீஸ் உயரதிகாரிகள், போலீசார், ஓய்வு பெற்ற போலீஸ் உத்தியோகத்தர்கள், பொதுமக்கள் அஞ்சலி நிகழ்வில் கலந்து கொண்டனர். அம்பாறை மாவட்ட போலீஸ் அத்தியகச்சகர் JHMN ஜெயபத்மாவினால் போலீஸ் கொடி அரைக்கம்பத்தில் ஏற்றப்பட்டதுடன் உயிர்நீத்த போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு மௌனாஞ்சலியும் செலுத்தப்பட்டது. போர் உள்ளிட்ட இதர காரணங்களினால் மரணமடைந்த போலீசாரின் குடும்பங்களில் உள்ள சிறார்களுக்கு கற்றல் உபகரணங்களும் வழங்கப்பட்டன. மட்டக்களப்பு வாகரையில் கூட்டுறவு சங்கங்களின் பாரம்பரிய உள்ளூர் உற்பத்திகளை சந்தைப்படுத்தும் நிகழ்வு இடம்பெற்றது. மட்டக்களப்பு வாகரையில் கூட்டுறவு சங்கங்களின் பாரம்பரிய உள்ளூர் உற்பத்திகளை ஒத்துழைப்பு நிறுவனத்தின் நிதி அனுசரணையில் இளைஞர் அபிவிருத்தி அகம் நிறுவனத்தினால் சந்தைப்படுத்தும் திட்டம் நடக்கப்பட்டது. நிகழ்வானது அகம் நிறுவனத்தின் இணைப்பாளர் ட்ரி திலீபன் தலைமையில் நடைபெற்றது. வாகரை உதவி பிரதேச செயலாளர் அர்ச்சனா புவனேந்திரன், திட்டமிடல் உதவி பணிப்பாளர் ஏ சுதர்ஷன் உட்பட அரசு அதிகாரிகள், பொதுமக்கள், கிராம மட்ட கூட்டுறவு சங்கங்கள், சூழல் சுற்றாடல் ஆர்வலர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். நுவரலியா சாமிமலை பகுதியில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கூரை தகடு வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. நுவரலியா மஸ்கிலியா சாமிமலை பகுதியில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு கூரை தகடு வழங்கி வைக்கப்பட்டது. மலையக மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வே ராதாகிருஷ்ணன் தலைமையில் கூரை தகடு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் மலையக தொழிலாளர் முன்னணியின் பொதுச்செயலாளர் புஷ்பா விஸ்வநாதன், நிதிச்செயலாளர் தாளபுத்து சுதாகர் உட்பட கட்சி முக்கியஸ்தர்கள், தோட்ட மக்கள் என பலர் பங்கேற்றனர். வெலிகம பிரதேச சபை முன்னாள் தலைவர் புஷ்பகுமார பெட்டகை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். வெலிகம பிரதேச சபை முன்னாள் தலைவர் புஷ்பகுமார பெட்டகே எதிர்வரும் 20ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். மாத்தறை நீதவானால் விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கொட்டவில போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி மற்றும் ஏனைய போலீஸ் அதிகாரிகளின் உத்தியோகபூர்வ கடமைகளுக்கு இடையூறு விளைவித்த சம்பவம் தொடர்பில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது.
இலங்கை மற்றும் மாலத்தீவு நாடுகளுக்கான ஐக்கிய அமெரிக்க தூதரக பணிப்பாளருக்கும் அமைச்சர் ஜீவன் தொண்டமானுக்கும் இடையில் சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இலங்கை மற்றும் மாலத்தீவு நாடுகளுக்கான ஐக்கிய அமெரிக்க சர்வதேச அபிவிருத்தியின் தூதரக பணிப்பாளர் ஹெப்ரியல் கிராவுக்கும் நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி அமைச்சர் ஜீவன் தொண்டமானுக்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று நேற்று இடம்பெற்றுள்ளது. இதன்போது பெருந்தோட்ட மக்கள் தொடர்பாக கவனம் செலுத்தி அவர்களுடைய கல்வி, பொருளாதார வலுப்படுத்தல் மற்றும் நாட்டின் ஏனைய சமூகங்களுடன் உள்ளடக்கி ஐக்கிய அமெரிக்கா சர்வதேச அபிவிருத்தியின் ஒத்துழைப்பை மேலும் எவ்வாறு விரிவுபடுத்தலாம் என்பது பற்றி இருவருக்கும் இடையில் கருத்து பரிமாற்றங்கள் இடம்பெற்றன. தேயிலை தோட்டங்களில் இயங்கும் தேயிலை வகைகளை இவ்வாறு பொருளாதார வாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் பாதையோரங்களில் வாழும் மக்களின் வருமானத்தை அதிகரிப்பதற்கும் பயன்படுத்தலாம் என்பது தொடர்பாக உடன்பட்டு திட்டமொன்றை உருவாக்க இருவரும் ஒப்புக்கொண்டனர். சமூகங்களின் உரங்கட்டலை முடிவு கொண்டு வருவதற்கும் சமூகங்களை மேம்படுத்துவதற்கும் கல்வி வாய்ப்புகளை அதிகரித்தல் மற்றும் பொருளாதார வலுப்படுத்தல் என்பன மிக முக்கியமாகும். அந்த பணியை செய்வதில் நான் உறுதியாக இருப்பதாக அமைச்சர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார். அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவிற்கு எதிரான தடை உத்தரவு மேலும் நீட்டிக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராகவும் உறுப்பினராகவும் செயற்படுவதற்கு தடை விதித்து அவருக்கு விதிக்கப்பட்ட தடை உத்தரவை எதிர்வரும் ஜூன் 25 வரை நீடிக்க கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கு இன்று கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது வழக்கு தொடர்பில் உரிய ஆட்சேபனைகளை முன்வைக்க கால அவகாசம் வழங்குமாறு பிரதிவாதி நீதிமன்றத்திடம் கோரினார். இதனையடுத்து இந்த தடை உத்தரவை வெறும் 25 வரை நீடித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொருளாளரும் அமைச்சருமான லசந்த அழகியவண்ணவினால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் நெல்லியடி மெதரிஸ்த தமிழ்கலவன் பாடசாலையில் இன்று டெங்கு விழிப்புணர்வு கருத்தரங்கு இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் நெல்லியடி மெதரிஸ்த தமிழ்கலவன் பாடசாலையில் டெங்கு விழிப்புணர்வு கருத்தரங்கு அதிபர் ரவீந்திர தலைமையில் இன்று பிற்பகல் 1 மணியளவில் இடம்பெற்றது. கரவெட்டி சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனையைச் சேர்ந்த மேற்பார்வை பொது சுகாதார பரிசோதகர் மற்றும் பிரதேச சுகாதார பரிசோதகர் ஆகியோர் டெங்கு விழிப்புணர்வு தொடர்பான கருத்துக்களை வழங்கினர். இதேவேளை டெங்கு பரவலை கட்டுப்படுத்தும் விழிப்புணர்வு கருத்துக்களை கொண்ட நகைச்சுவை வடிவிலான கருத்து பகிர்வை இரு மாணவர்கள் வழங்கியிருந்தனர். பொசன் பண்டிகையை முன்னிட்டு 11 பாடசாலைகளை மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. பொசன் பண்டிகையை முன்னிட்டு வடமத்திய மாகாணத்தில் 11 பாடசாலைகளை மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் அனுராதபுரம், மிகிந்தலை மற்றும் தந்திரிமலை ஆகிய பகுதிகளில் உள்ள 11 பாடசாலைகள் மூடப்படும் என வடமத்திய மாகாண கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. பொசன் வாரம் எதிர்வரும் 18 முதல் 20 வரை அறிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய அனுராதபுரம் மத்திய கல்லூரி, ஸ்வர்ணபாலி பாலிகா மகாவித்யாலயம், வலிசிங்க ஹரிச்சந்திர மகாவித்யாலயம், நிவட்டகச்சேதிய மகாபிரிவேனா, சாகிரா தேசிய பாடசாலை, விவேகானந்தா தமிழ் மகாவித்யாலயம், தேவநாம்பிய திசபுர அல் அஸ்கர் வித்யாலயம், மகாபோதி மகாவித்யாலயம், மிகிந்தலை மகாவித்யாலயம், மிகிந்தலை கம்மலஞானம் வித்யாலயம், மிகிந்தலை வித்யாலயம் ஆகியன மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பொசன் வாரத்தில் கடமையாற்றும் போலீசாருக்கு தங்குமிட வசதிகளை வழங்குவதற்காக குறித்த பாடசாலைகள் மூடப்பட உள்ளன. அனுராதபுரம் தேசிய பொசன் விழாக்குழு, சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் திலின ஹேவாபுத்திரன மற்றும் வடமத்திய மாகாண கல்வி அமைச்சின் கோரிக்கைக்கு அமைவாக பாடசாலைகள் மூடப்பட உள்ளன. உள்நாட்டு வெளிநாட்டு பொருளியல் நிபுணர்களுக்கும் தேசிய மக்கள் சக்திக்கும் இடையில் சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. உள்நாட்டு வெளிநாட்டு பொருளியல் நிபுணர்களுக்கும் தேசிய மக்கள் சக்திக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று மக்கள் விடுதலை முன்னணியின் தலைமை அலுவலகத்தில் இடம்பெற்றது. அர்ஜென்டினாவின் முன்னாள் பொருளாதார அமைச்சரும் கொலம்பியா பல்கலைக்கழகத்தின் பேராசிரியருமான மார்டின் குஸ்மன், பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் ஜாய்தி கோஸ், ஐக்கிய நாடுகள் புத்தாயிர கருத்திட்டத்தின் முன்னாள் பிராந்திய பணிப்பாளர் சார்ல்ஸ் அபுக்ரி, யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முதுநிலை விரிவுரையாளர் கலாநிதி, அகிலன் கதிர்காமர் உள்ளிட்டோர் இதற்காக வருகை தந்தனர். இலங்கை எதிர்நோக்கி பொருளாதார நெருக்கடி, சர்வதேச நாணய நிதியத்தின் இடையீடு, அரசாங்கத்தின் பொருளாதார வழிமுறைகள் பற்றியும் இதன்போது நீண்ட உரையாடல் இடம்பெற்றது. தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் தேசிய நிறைவேற்று பேரவை உறுப்பினர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய, தேசிய நிறைவேற்று பேரவை உறுப்பினர் டாக்டர் நலிந்த ஜெயதிஸ், தேசிய நிறைவேற்று பேரவை உறுப்பினர் பேராசிரியர் அனில் ஜெயந்த், கலாநிதி அனுர கருணாதிலக, கலாநிதி ஹர்ஷண சூரிய பெரும, சட்டத்தரணி லக்மாடி ஹேமசந்தர, சதுரங்க அபேசிங்க, பொறியியலாளர் இரங்க வீரரத்ன, பேராசிரியர் உபாலி பெனலகே மற்றும் பட்டய பெற்ற கணக்காளர் சுனில் கமகே ஆகியோர் பங்கேற்றனர். விவசாயத்தை மேம்படுத்தும் நோக்கில் ஓமானுடன் ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்திடப்பட்டுள்ளது.
இலங்கையில் விவசாயத்தை மேம்படுத்தும் வகையில் இலங்கை மற்றும் ஓமானுக்கு இடையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று நேற்று கையெழுத்திடப்பட்டுள்ளது. விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீரவிற்கும் ஓமான் தூதுவருக்கும் இடையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. இந்த உடன்படிக்கை இரு நாடுகளுக்கும் இடையிலான உத்தியோகபூர்வ விஜயங்கள், ஆய்வுகள் மற்றும் விவசாய உற்பத்தி பொருட்களின் இறக்குமதி ஏற்றுமதிக்கு வலுச்சேர்க்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியில் இன்று 22 கிலோகிராம் கேரள கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியில் 22 கிலோகிராம் கேரள கஞ்சா இன்று யாழ்ப்பாண பிராந்திய விசேட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் குருநகர் பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளைப்பின்போது 10 பொதிகளில் 22 கிலோகிராம் கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சந்தேக நபரை கைது செய்ய போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். யாழ்ப்பாணம் துண்ணாலை பகுதியில் இயங்கி வந்த சட்டவிரோத கொள்கலம் போலீசாரால் இன்று காலை முற்றுகையிடப்பட்டதுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் வடமராட்சி துண்ணாலையில் நீண்ட காலமாக இயங்கி வந்த சட்டவிரோத கொள்கலத்தை முற்றுகையிட்ட போலீசார் இறைச்சிக்காக வெட்டப்படவிருந்த 3 பசுக்களையும் மீட்டுள்ளனர். சாவகச்சேரி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட மட்டுவில் பகுதியில் அண்மையில் வளர்ப்பு மாடுகள் திருடப்பட்டதாக போலீசாருக்கு கிடைத்த முறைப்பாட்டுக்கிணங்க முன்னெடுக்கப்பட்ட தேடுதலில் குறித்த கொள்கலம் போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த சுற்றிவளிப்பின் போது 3 பசுக்களுடன் பசுக்களை கடத்த பயன்படுத்தப்பட்ட வாகனம் மீட்கப்பட்டதுடன் சந்தேக நபர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். தொடர்வது உலக செய்திகள். ஏமனில் படகு கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் 38 பேர் உயிரிழந்துள்ளனர். ஹார்ன் ஆஃப் ஆப்பிரிக்காவிலிருந்து ஏடனின் கிழக்கு பகுதியை நோக்கி பயணித்த படகு கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதாக புகலிட கோரிக்கையாளர்களுக்கான சர்வதேச நிறுவனம் தெரிவித்துள்ளது. படகில் சுமார் 260 பேர் பயணித்திருந்த நிலையில் 78 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் 150க்கும் மேற்பட்டவர்கள் காணாமல் போயுள்ள நிலையில் மீட்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஏமன் ஊடாக வளைகுடா நாடுகளுக்கு பயணித்த புகலிட கோரிக்கையாளர்களே இந்த அனர்த்தத்தை எதிர்நோக்கியுள்ளனர். இதனிடையே கடந்த வருடம் ஹார்ன் ஆஃப் ஆப்பிரிக்காவிலிருந்து ஏமனுக்கு சுமார் 97,000 பேர் பயணித்துள்ளதாக ஐநா தெரிவித்துள்ளது. தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். மட்டக்களப்பு பாடமீன் பொழுதுபோக்கு கழகத்தின் 75வது ஆண்டினை சிறப்பிக்கும் மாபெரும் உதயவந்தாட்ட சுற்றுப் போட்டியின் ஆரம்ப நிகழ்வு வெஃபர் மைதானத்தில் இடம்பெற்றது. மட்டக்களப்பு பாடமீன் பொழுதுபோக்கு கழகத்தின் 75வது ஆண்டினை சிறப்பிக்கும் வகையில் பாடமீன் பொழுதுபோக்கு கழகத்தின் ஏற்பாட்டில் பத்மநாபா ஞாபகார்த்த சவால் கிண்ண உதயவந்தாட்ட சுற்றுப் போட்டியின் ஆரம்ப நிகழ்வு இன்று நடைபெற்றது. அணிகள் பங்கு பெறும் இச்சுற்றுப் போட்டியின் ஆரம்ப நிகழ்வில் அதிதிகள் அழைத்து வரப்பட்டு நிகழ்வுகள் ஆரம்பமாகின. பி செல்வராஜா தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் கிழக்கு மாகாண சிரேஷ்ட விளையாட்டுத்துறை உத்தியோகத்தர் ஈஸ்வரன், பாடமின் பொழுதுபோக்கு கழகத்தின் செயலாளர் பி கோபிராஜ், பொருளாளர் தானா ரஜினிகாந்த், பத்மநாபா சவால் கிண்ணம் உதயபந்தாட்ட சுற்றுப் போட்டிக்கான நிதி அனுசரணையாளர் யோகராஜா முருகவேல், பத்மநாபா மக்கள் முன்னணி பிரதிநிதி பிரவீந்த் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சுற்றுப் போட்டியின் 1வது போட்டியில் ஏறாவூர் பை SSC அணியும் லைட் ஹவுஸ் அணியும் மோதின. 8-1 என்ற கோல் கணக்கில் ஏறாவூர் YSSC அணி 1வது வெற்றியை பதிவு செய்தது. யாழ்ப்பாணம் நெடுந்தீவில் கோட்டவட்ட மெய்வல்லுநர் திறனாய்வு 2024 இன்று ஆரம்பமானது. யாழ்ப்பாணம் நெடுந்தீவில் இந்த ஆண்டிற்கான 2 நாட்கள் கோட்டவட்ட மெய்வல்லுநர் திறனாய்வு நெடுந்தீவு மகாவித்தியாலய மைதானத்தில் இன்று காலை ஆரம்பமானது. நெடுந்தீவு கோட்ட கல்வி அலுவலகத்தின் விளையாட்டு ஒழுங்கமைப்பு குழுவின் ஏற்பாட்டில் நடைபெறும் நிகழ்வில் பிரதம விருந்தினராக தீபகம் வேலனை வலயக்கல்வி பணிமனையின் வலயக்கல்வி பணிப்பாளர் டீனா ஞானசுந்தனர் கலந்து கொண்டிருந்தார்.
தீபகம் வேலனை வலயக் கல்விப் பணிமனையின் உதவி கல்விப் பணிப்பாளர் மூனாகாந்த செல்வன் சிறப்பு விருந்தினராகவும், கௌரவ விருந்தினராக தீபகம் வேலனை வலயக் கல்விப் பணிமனையின் உடற்கல்வி ஆலோசகர் தீனா துஷ்யாவும் கலந்து கொண்டனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.